நடிகர் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாக உள்ள லியோ திரைப்படம், இந்த திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்க்க போனோம்னாக்க, அவர் சிகரெட் பிடிக்கிறது மாதிரி, அப்புறம் தண்ணி அடிக்கிறது மாதிரி இப்படியாப்பட்ட காட்சிகள்லாம் திரைப்படங்களில் வருது. குறிப்பாக அந்த லியோ திரைப்படத்தினுடைய டீசரு, அப்புறம் வெளியான சாங்கு, இதில் அவர் சிகரெட் பிடிக்கிறதுமான காட்சிகள்லாம் வருது. அதனால் இதை வந்து அவரை ஃபாலோ செய்கிற இளைஞர்கள், மாணவர்கள், ரசிகர்கள் இதை வந்து தவறாக வழிநடத்தாதா, அப்போ அவர் திருத்திக்கணும்ல அப்படின்னு சில பேர் நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ அவரை ஃபாலோ செய்கிற அந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு நல்ல விஷயத்தை அவர் சொல்லித்தரணும், இதை ஃபாலோ செஞ்சு அந்த ரசிகர்கள் கட்டுப்பட மாட்டாங்களா, அப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த அதே தவறையே நடிகர் விஜய் அவர்களும் செய்ய துணிகிறாரா அப்படின்னு ஒரு விமர்சனம். இது நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் வைக்கப்படுற விமர்சனம், குற்றச்சாட்டு. இதை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னாக்கா இளைஞர்கள் மாணவர்கள் மீதான ஒரு நல்ல எண்ணத்தின்பால் இந்த குற்றச்சாட்டு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது பரிசீலனை பண்ணணும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதே குற்றச்சாட்டை தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் சங்கிகளும் இன்னொரு பக்கம் தம்பிகளும் ஆணும் வாயை பிளந்துட்டு வர்றாங்கன்னாக்கா நம்ம ரெடியாக இருக்கணும் அவங்க வாயில் வாழை பழத்தை வைக்கிறதுக்கு. இல்லை, அவ்வளோ பசியோடு வருவாங்க, பசியை தீர்ப்பதற்கான அந்த வாழைப்பழத்தை அப்படி சொல்ல வந்தேன். அதனால் அவங்க எந்நேரமும் இந்த குற்றச்சாட்டை தூக்கிட்டு வராங்கன்னாக்கா அவர்களுக்கு இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது எந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னாக்கா இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது இந்த சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் நல்ல எண்ணம் இருக்கிறது உண்மையாக இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் கட்சியை கிளைக்கணும். அதுதான் அந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்கள் செய்த மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். அது செய்யாத பட்சத்தில் இந்த குற்றச்சாட்டை விஜயின் மீது மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா இது மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது வைக்கப்படுற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலான குற்றச்சாட்டு அல்ல. மாறாக விஜயின் மீது உள்ள தனிப்பட்ட வன்மம், வெறுப்பு. அப்போ சங்கிகளுக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க, நமக்கு தெரியும். அப்போ தம்பிகள் ஏன் அதே குற்றச்சாட்டை தூக்கிட்டு வராங்க? இந்த நாம் தமிழர் கட்சியில் உள்ள கொள்கை பொறுப்பு செயலாளர் மாமா பையன் தூணாமுனாவும் அதே குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி ஆராயணும்ல. இப்போ ஆராய்ஞ்சிடும். தூணாமுனா நேற்று வீடியோ போடும்பொழுது அந்த வீடியோவில் சொல்கிறான், அந்த மாதிரி லியோ படத்தில் சிகரெட் பிடிக்கிறவன காட்சிகள்லாம் வருது, ஒருவேளை திரைப்படத்தினோட ஷூட்டிங் முழுசாக முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல லோகேஷ் கனகராஜிட்ட சொல்லி அந்த காட்சிகள் எல்லாம் வந்து சிஜி அல்லது வேறு ஏதாவது பண்ணி அந்த காட்சிகளை மாற்றணும், அப்படி மாற்ற செய்யலை அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பெச்சு செய்வோம் அப்படின்னு ஒரு பஞ்சினலாக போட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்கக்கூடிய அந்த மாமா பைய தூணாமுனா ஒரு வீடியோ போட்டிருக்கான். இல்லை நீ அப்படி என்னத்தை மயிர செய்வோன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு யாராவது விஜய் ரசிகர்கள் கோவப்பட்டு அவன் போட்டிருக்க ட்வீட்டுக்கு கீழேயோ அல்லது அவனோட வீடியோ கீழேயோ போய் தயவுசெய்து யாரும் அப்படி கேட்காதீங்க. ஏன் அவங்க அப்படி கோவப்படுறாங்கனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? வழக்கமாக இந்த சங்கிகள் தான் ஜோசப் விஜய் அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க. அப்போ தம்பிகள் ஏன் அப்படி கடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா இதை நம்ம முன்னத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்டிகே இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ், என்டிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. இந்த நாம் தமிழர் கட்சி பிஜேபி ஒன்று கையில் எடுக்க போதுனாக்கா எடுத்தவொடனே அது கையில் எடுக்காது. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தவொடனே எது கையில் எடுத்தாலும் இங்கே நம்ம ஆளுக வாயில் கவ கொடுத்து அடிச்சிருவாங்க, நல்லா கரைச்சி மூஞ்சில் ஊற்றி அடிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதற்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற போர்டு இல்லாமல் அதற்கு ஈக்குவலண்ட்டான வேற ஒரு போர்டை மாட்டி அவங்களோட அமைப்பு ஒன்று உள்ளே உட்காந்துருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே. இது எல்லா மாநிலத்திலும் நடக்கிற செயல் தான். வேறு மாநிலங்களில் வேறு பெயர்களில் இயங்கும், தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏற்கனவே வேலை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து அப்படியே பிஜேபி கையில் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த வேலை நாம் தமிழர் கட்சி கையில் கிடையாது. அந்த வேலை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி கையில் தான் இருக்கும். அந்த வேலை அதற்கு பின்பு நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தியது கிடையாது, சந்தேகமாக தான் எடுத்து பார்த்துக்குங்க. முருகன் என் முப்பாட்டேன் அப்படின்னு கையில் எடுத்தாங்க, அப்படியே எடுத்து பிஜேபி கையில் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த முருகனும் இவங்க கையில் இல்லை. அந்த ஆனப்பட்ட முருகன், அதாவது முருகன் சுப்பிரமணியன் என்பது வேறு, பூநூல் போட்டிருக்க சுப்பிரமணியன் என்பது வேறு, நான் சொல்கிற முப்பாட்ட முருகங்கிறது வேறு அப்படின்னு ஆரம்பித்தார் அண்ணன். எல்லோரும் என்ன நினச்சாங்கனாக்கா, ஓகே அண்ணன் ஒரு அரசியலை பேசுகிறாப்புல, ஒரு பார்ப்பனையை எதிர்ப்பை பேசுகிறாப்புல, சரியான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் இணைஞ்சாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அதே அந்த பூநூல் போட்ட சுப்பிரமணிய சுவாமியில் கோவிலுக்குள்ளே போயிட்டு அண்ணனும் சட்டையை கழட்டிட்டு அந்த அங்கே உள்ள பூணூல் மாட்டி அந்த பார்ப்பனர்களுக்கு காசை வாரி வாரி வழங்கியது, அங்கே கொண்டு போய் இதை சாத்துறது, இப்படி பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் அடிப்படையில் தான் நடிகர் விஜய் அவர்களை நான் பிஜேபி எதிர்க்க ஆரம்பிக்குது. ஏன் எதிர்க்க ஆரம்பிக்குதுனாக்கா பிஜேபியினுடைய அடிப்படை கொள்கையை நடிகர் விஜய் அவர்கள் எதிர்க்கிறாப்புல. எல்லா திரைப்படங்கள்லையும் பிஜேபியோட வாயில் வச்சு செய்கிறாப்புல, இல்லைங்க கருத்துக்களை வச்சு செய்கிறாப்புல, அவங்களோட கருத்துக்களை எல்லா படத்துலையும் பிஜேபியை டார்கெட் பண்ணி அடிக்கிறாப்புல. ஏன்னாக்கா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், தமிழ் மக்கள் அவங்க எந்த நாட்டில் வாழ்ந்தாலுமே சரி, குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக களமாடக்கூடியவர்கள், இந்த மதத்தை வைத்து கலவரம் செய்வது, ஜாதியை வைத்து கலவரம் செய்வது போன்றவற்றில் தமிழர்களுக்கு பொதுவாக அந்த
ஈடுபாட்டில் கொண்டு போய் நகர்த்திடக்கூடாது அவங்கள அப்படிங்கிற ஒரு ஒரு காரணம் ஒரு ஒரு கொள்கை அவர்கிட்ட இருக்கிறதுனால கவிஜிட்டு அந்த நோக்கம் இருக்கிறதுனால பிஜேபியை ஹார்ட் கோராக எதிர்க்கிறாப்புல அவர். அப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்கனாக்க விஜயை ஹார்ட் கோராக எதிர்க்கிறாங்க. அதனால விஜய் வந்து ஜோசப் அப்படின்னு சொல்கிறது, ஜோசப் விஜய்னு சொல்கிறது. இப்போ இந்த கைதாக இருக்கிற ஒரு அம்மா உமா கார்கி, அந்த அம்மா கூட வந்து சோசப் விஜய் அப்படின்னு போட்டு கிண்டல் பண்ணி எழுதி விஜயனுடைய மகளை வந்து ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாங்க. விஜய் ரசிகர்கள்லாம் வடக்கு கொடுத்தீங்களா என்னன்னு தெரியல எனக்கு, இது குறைக்கும் கொடுக்கலனாக்கா கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். விஜயன் மீது ஒருவேளை அக்கறை இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த மன்றத்துலேருந்து போய் செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை புகார் கொடுத்தீங்கன்னாக்கா காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்குது, அதையும் நம்ம தெரியப்படுத்திப்போம். அதனால் வந்து சோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க, எழுதுவாங்க. எச்சராஜாவிலேருந்து இந்த உமா கார்கிங்கிற அந்த அம்மா வரைக்கும் சோசப் விஜய் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ விஜய் நேரடியாக வந்து ஆமாம் நான் ஜோசப் தான், என்னப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு, ஏன்னாக்கா அவர் ஜோசப் என்பதனாலேயோ அல்லது இவர் வந்து உமரு அப்படிங்கிறதுனாலையோ அல்லது இவர் வந்து மைனரு இவர் சத்யா அப்படிங்கிறதுனாலையோ இந்த பெயரை வைத்து இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள் யாரையும் ரசிப்பது அல்ல. அவர் சினிமாவில் என்ன நடிக்கிறார், சினிமாவில் என்ன பாடுறாரு, சினிமாவில் என்ன எழுதுறாரு, எந்த சினிமாவை எடுக்கிறாரு, ஓகே எனக்கு பிடிச்சிருக்கா, அது பெயரோ மதமோ எனக்கு பிரச்சனையே இல்லை, ஜாதியோ பிரச்சனையே இல்லை, அதை தாண்டி அவருடைய கலையை நான் ரசிக்கிறேன், அவ்வளோதான் இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள். அதனால தான் இன்றைக்கி விஜய் வந்து நேரடியாக ஆமா நான் ஜோசப்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னடா, தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கை இங்கே மதத்தை வைத்து கலவரம் பண்ண முடியாது, இங்கே உள்ள மக்கள் மதத்தை வைத்து யாரும் ரசிப்பது அல்ல, அதை தாண்டி கலையை ரசிக்கிறாங்க அவ்வளோதான். அந்த கலை என்பது மக்கள் ரசிக்கக்கூடிய கலை என்பது கிறிஸ்தவர்கிட்ட இருந்தால் அவர் ரசிக்கிறாங்க, முஸ்லீம்கிட்ட இருக்கா அவர் ரசிக்கிறாங்க, இந்து கிட்ட இருக்கா அவர் ரசிக்கிறாங்க. அதனால் மதம் என்பது ஒரே காரணத்தை விட்டு ரசிப்பதில்லை. அப்போ பிஜேபி ஹார்ட்கோராக எதிர்க்குது நடிகர் விஜய் அவர்களை. இப்போ நேரடியாக எதிர்க்கிறதுனால அதனுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய என்டிகே நாம் தமிழர் கட்சியும் விஜயை வந்து எதிர்க்க வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா இந்த படத்துக்கு மட்டும் லியோ திரைப்படத்துக்கு மட்டும் இந்த எதிர்ப்பு அல்ல, எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ லியோ திரைப்படத்துக்கு மட்டும்தான் இந்த நாம் தமிழ் கட்சியோட கொள்கை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த மாமா பையன் தூணாமலை வந்து வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீவியஸ் எடுத்து போய் பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் அது ப்ரொடியூசருக்குள்ள உள்ள பிரச்சனை. இந்த மாமா பையன் என்ன வீடியோ போட்டானாக்கா விஜயை கொண்டாந்து முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் வந்து பாருங்க ஒரு தெலுங்கருக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறாரு, இது வந்து தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணி வீடியோ போட்டு இதே நாம் தமிழர் கட்சி, இதே இந்த மாமா பையன், இதே தூணாமுனா இந்த கட்சி முழுக்க இந்த பரப்பு இந்த வசத்தை பரப்புனாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா லியோ படத்துக்கு தூக்கிட்டு வராங்க, அவரு சிகரெட் அடிக்கிறாரு தம் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை தூக்கிட்டு வராங்க. இப்ப இந்த மாதிரி காட்சிகள்ல சிகரெட் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோவை காமிப்பதோ அல்லது ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோவை காமிப்பதோ, அதாவது ஒரு ஹீரோ அடிமையா இருக்கான் அதுல இருந்து விடுபடுறான் கிளைமேக்ஸ்ல அப்படிங்கிறது வேற, ஆனா அந்த சிகரெட் அந்த புகைப்பழக்கத்தையோ அல்லது தண்ணி அடிக்கிற பழக்கத்தையோ ப்ரமோட் பண்றது மாதிரியான காட்சிகள் ஹீரோ வைத்து பண்றாங்க, அது நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோ வச்சு காமிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது தவறு. ஆனா இந்த படத்துல அப்ப விஜயை வச்சு காமிச்சிருக்காங்களே, இப்ப அதுதான ஒரு குற்றம் சொல்ல வராரு, அதை மட்டும் நீங்க ஏன் தவறுன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த சிகரெட் பிடிப்பது திரைப்படத்தில் அப்படிங்கிற காட்சி இதை விஜய் மட்டுமே தான் பண்ணுறாருங்கிறது மாதிரி பேசுறது இருக்குல்ல, அதுதான் குற்றம் சாட்ட வரேன். அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் அஜித் எந்த படத்துலையுமே வாயில சிகரெட் வச்சு அடிச்சது கிடையாதுங்களா, அவர் குடிப்பழக்கம் உள்ளது மாதிரியான திரைப்படங்கள் எதுவுமே இல்லையா? ஏன் நீங்கள் மங்காத்தாலாம் பார்த்தது இல்லைங்களா, மங்காத்தாலா விஜய் அஜித் சிகரெட் அடிச்சு நீங்கள் பார்த்தது இல்லை, அவர் சரக்கடிச்சு பார்த்தது இல்லை, படம் முழுக்க அவர் சிகரெட்டு சரக்கோட தான் இருப்பாப்புல அந்த படத்தில். அந்த படத்தில் அந்த சிகரெட் பிடிப்பதும் அந்த குடிப்பழக்கம் என்பதும் தவறு அப்படின்னு அந்த ஹீரோ வச்சு எங்கேயும் அவங்க சொல்லவே இல்லை. இன்கேஸ் ஒரு படத்துக்கு ஒரு காட்சிக்கு அது தேவைப்படுது, அந்த காட்சி வந்து அது நீடா இருக்கு அப்படின்னாக்கா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வாலண்டியராக சிகரெட் அடிக்கிறது இந்த குடிக்கிறதையும் வச்சு ஒரு ப்ரமோட் பண்ணுறது மாதிரி காமிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னாக்கா நீ முதல்ல எதிர்க்க வேண்டிய, ஏன் அஜித் எதிர்க்க முன்னாடி இந்த படங்கள் எதிர்க்கவே இல்லையே, ஒரு படத்தில் கூட அஜித் புகைப்பழக்கம் உள்ள காட்சியையோ அல்லது குடிக்கிற காட்சிகளோ எத்தனையோ படங்கள் இருக்கு, அதை ஏன் இந்த நாம் தமிழ் கட்சி எதிர்க்கலாம்னு நான் கேட்கறேன். குறிப்பா விஜயம் மட்டும் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துலயுமே பிஜேபி நடிகர் அஜித் அவர்களை எதிர்க்கவே இருக்காது, எதிர்க்காது. ஏன்னாக்கா அஜித் அவர்கள் எந்த பொலிட்டிக்கல் சிம்பிளும் கொடுக்க மாட்டாப்ல, இன்னைக்கு விஜய் வந்து கொடுக்குறாப்ல, பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்ல. இதுக்கு முன்னாடி விஜய் அஜித் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னோட ரசிகர்களுக்கு பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்க மார்க்ஸ படிங்க இப்படி ஏதாவது கொடுத்துருக்காருங்களா? எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காத ஒரு நம்பர் தான் அஜித் அவர்கள். அப்போ எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னாக்கா அப்போ பிஜேபி எதிர்க்க மாட்டான், எனக்கா அவனை எதிர்த்தா தான் பிஜேபி எதிர்ப்பான். அப்போ பிஜேபி எதிர்க்காதே முதல்ல தவறு, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதே முதல்ல தவறு தான். அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத அஜித்தை வந்து பிஜேபி இது வரைக்கும் எதிர்த்ததே கிடையாது. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற விஜயை எதிர்க்க வர்றாங்க அவங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே சிகரெட்டு தண்ணி அடிக்கிற காட்சிகளை எதிர்க்கிறாங்க அப்படின்னாக்கா நேராக அஜித் நடித்த படங்களில் உள்ள சிகரெட் அடிக்கிற காட்சிகளையோ சரக்கு அடிக்கிற காட்சிகளையோ எதிர்த்துட்டு அப்புறம் வாங்கன்றேன். அது என்ன விஜய் மட்டும் பிஜேபி யாரால் எதிர்க்குதோ அவங்கள மட்டுமே தானே பண்ணி எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி, பிஜேபி யார் எதிர்க்குதோ அவங்கள மட்டும்தான் எதிர்க்கிற. அதை தாண்டி விஜய் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு,
ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், பெரியாரை படிங்க அம்பேத்கரை படிங்கிறது சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அது அது அவருடைய ரசிகர்களை வழிநடத்துவதற்கான சரியான ஸ்டேட்மெண்ட். கில்லி மாதிரி அடிச்சாப்பு. எனக்கு உடனே நிறைய பேர் கேட்டாங்க, சரிங்க அவரு பெரியாரை படிச்சிருக்காரா, அவர் அம்பேத்கரை படிச்சிருக்காரா, அவர் ஏதோ எல்லாம் கரைச்சி குடிச்சது மாதிரி இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது பாஸ் அவர் படிச்சிருக்காரா இல்லையாங்கிறது வேற வேற டிபேட் இது. ஆனா அன்று கூடுகிற கூட்டம் அந்த அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் போய் சேர அவர் பேசுறது. அப்ப அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை அவர் வழி நடத்துறாரு. அவருக்கு தெரியுதா இல்லையா, நீங்க படிங்கன்றாரு, நீங்க பெரியாரை படிங்க, நீங்க அம்பேத்கரை படிங்க, அவர் நல்ல வழியில கொண்டு வருவார். இன்னைக்கு அவர் சொன்னதுனால ஏதோ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களாவது பெரியார்னா யாருன்னு போய் தேடி இருப்பாங்க, அம்பேத்கர்னா யாருன்னு போய் தேடி இருப்பாங்க. சோ ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நல்வழிப்படுத்துற வேலையா அன்னைக்கு இந்த கூட்டத்துல அவர் பண்ணிருக்காரு. எவ்வளவு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் இது. இப்ப பெரியாரை படிங்க அப்படின்னு சொன்னதுதான் இவளுக்கு எரிஞ்சிருக்கு. யார் நாம் தமிழர் கட்சிக்கு அம்பேத்கரை படிங்க அப்படின்னு சொன்னதான் இவளுக்கு எரிஞ்சிருக்கு. ஓ எனக்கா சாவர்க்கரை படிங்கன்னு அவர் சொல்லல, விஜய் சாவர்க்கரை படிங்கன்னு சொல்லியிருந்தாருனாக்க பிஜேபி எதிர்க்க மாட்டான், அப்ப நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்காது. எனக்கு சாவர்க்கரை படிங்க அப்படின்னு சொல்ற மாரிதாச பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கல. எனக்கு அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆள், அதனால அவன் சாவர்க்கரை படிங்கன்றான். கோட்ஸே நல்லவன்றான், யாரு மாரிதாஸ், எனக்கு அவன் ஆர்எஸ்எஸ் ஆள் பிஜேபி ஆளு, அதனால ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் மாரிதாசும் எதிர்க்காது. ஏன் ரங்கராஜ் பாண்டே சாவர்க்கரை படிங்கன்றாப்ல, கோட்ஸேவை படிங்கன்றாப்ல, கோட்ஸே வந்து பெரிய மிகப்பெரிய தவறு செய்தவர் கிடையாதுங்கிறாப்ல. அப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபி பாண்டவை எதிர்க்க மாட்டாப்ல, எனக்கா பாண்டே ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளு. அப்ப இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்ற வீர சாவர்க்கரை படிங்க கோட்ஸேவை படிங்கன்னு சொல்ற மாரிதாசையோ பாண்டேவையோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்காது, அட் த சேம் டைம் நாம் தமிழ் கட்சியும் எதிர்க்காது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அவருடைய கேலரியில. நீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கொள்கை உறுப்பு செயலாளர் அந்த மாமா பையன் அவனுடைய வீடியோ போட்டிருக்கலாம், அந்த கேலரியில் போய் பாருங்க. ரங்கராஜ் பாண்டேவருக்கு எதிராக என்ன பேசியிருக்கான், மாரிதாசுக்கு எதிராக என்ன பேசியிருக்கான் போய் எடுத்து பாருங்க. மாரிதாஸ் கைதாகும் பொழுது, அதாவது இங்கே கொரோனாவை பரப்புனதே இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் தப்லீக் ஜமாத்துக்கு போயிட்டு வந்து இஸ்லாமியர்கள் தான், அப்போ இஸ்லாமியர்கள் மட்டுமே தான் இந்த கொரோனாவை பரப்புனாங்க அப்படிங்கிற அறிவியலுக்கு புறம்பான ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முஸ்லீம்கள் மட்டும்தான் இதை பரப்புனார்கள், அவர்கள் மூலயமா தான் உள்ளே வந்துச்சு அப்படின்னு மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பொய் வதந்தியை பரப்பின மாரிதாஸ். அந்த மாரிதாஸை கைது பண்ணதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாரிதாஸை கைது செய்யக்கூடாது அப்படின்னு நின்று களத்தில் இறங்கி நின்றுச்சு, போராட்டம் பண்ணுச்சு. இன்னொரு பக்கம் நான் சீமான அறிக்கை கொடுத்தாப்ல மாரிதாசை கைது பண்ணக்கூடாது, அது அவருடைய கருத்துரிமைன்னு சொன்னாப்ல. எது கருத்துரிமை, முஸ்லீம்ஸ் தான் கொரோனா பரப்புனாங்கன்னு சொல்றது கருத்துரிமை? இங்க முஸ்லீம்ஸுக்கும் ஹிந்துவுக்கும் ஒரு சண்டையை முட்டுறது மாதிரி, மத கலவரத்தை முட்டுறது மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு கருத்துரிமையா? அப்ப அதுக்கு ஏங்க ஒரு மத கலவரம் வந்துச்சுனாக்கா என்ன யோசிச்சு பாருங்க. குஜராத்ல மத கலவரம் வந்துச்சு, முஸ்லீம்ஸ் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்ஸ் படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, கேரடா இருந்த ஒரு பொண்ணு அதை வயிற்று கிழிச்சு உள்ள உள்ள குழந்தைய எடுத்து நடுரோட்ல போட்டு அடிச்சு கொண்டாங்களா இல்லையா, கேரடா இருந்த பொண்ணை அவங்க பாலியல் வல்லுறவு செஞ்சாங்களா இல்லையா, கூட்டு பாலியல் வல்லுறவு, குழந்தை பிறந்து மூணே நாள் வெறும் மூணே நாளான பச்சோடம்புக்காரன் ஊர்ல சொல்லுவாங்க, அந்த அந்த லேடியை கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சாங்களா இல்லையா, அவங்க எவ்வளவு கொடூரம் நடந்துச்சுங்க. முன்னாடியே ஃபேமிலிக்கு முன்னாடியே கத்தியால வெட்டி குத்தி குடல உருவி மாலையா போட்டுட்டு பல இஸ்லாமியில கொலை பண்ணாங்கல்ல, மத கலவரம் தான் என்ன நடக்கும், அந்த மத கலவரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள தூண்டுற வேலையை பாக்குறான்ல ஒருத்தவன், அவனை கைது பண்ணாக்கா அது வந்து கருத்துரிமைக்கு எதிரானது அப்படின்னு பிஜேபியும் சொல்கிறான், இவன் நம்ம நாம் தமிழ் கட்சியும் சொல்கிறான். அதுவே உங்களுக்கு கருத்துரிமைனாக்கா ஒரு சிகரெட் அடிக்கிற காட்சி என்ன போனாக்கா, அவர் எங்கேயும் பப்ளிக்ல நடிச்சாப்லையா, அவர் ஷூட்டிங் ஸ்பாட் அது, அவங்க ஓனாக எடுத்து ஷூட் பண்ணுறேன் அதுக்குள்ளே அடிக்கிற, இதை நான் நியாயப்படுத்தவரில் திரும்ப பார்த்துங்க. சிகரெட் அடிக்கிறத நான் ப்ரமோட் பண்ண வரல, தண்ணி அடிக்கிறத நான் ப்ரமோட் பண்ண வரல, தண்ணி அடிப்பதும் சிகரெட் அடிப்பதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் எங்கேயோ தனிப்பட்ட ஒரு பிளேஸில் நடிச்சிங்கனாக்கா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட விருப்பு சார்ந்தது. ஆனா விஜயை இதை வைத்து டார்கெட் செய்வதற்கு இல்ல, அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். மாரிதாசு கருத்துரிமை வேணும், ரங்கராஜ் பாண்டே கருத்துரிமை வேணும், எஸ்ஜி சூர்யா, எஸ்ஜே சூர்யா இல்ல எஸ்ஜி சூர்யா ஒருத்தவன் இருக்கான், அந்த பிஜேபியில ஒருத்தவன் இருக்கான், அவன் இப்படிதான் அவரு வதந்தியை பரப்பினான், அவனை கைது பண்ணதுக்கு உடனே எஸ்ஜி சூர்யா அவனுடைய கருத்துரிமை பாதுகாக்க முடியும். கேட்டி ராகவன் அவருடைய கருத்துரிமை, அவருக்கு என்ன கருத்துரிமை, அவருக்கு கை உரிமை தான் இருக்கு, அதெல்லாம் பாதுகாக்கப்படணும்னு வீடியோ போட்டவங்க அறிக்கை கொடுத்தவங்க. இன்னைக்கு விஜய் ஒரு காட்சியில் சிகரெட் வச்சு தோண்டிட்டாராம்ப்பா, உடனே அந்த படம் தடை செய்யணுமா, அதனால அந்த காட்சியை வந்து நீங்கள் ஏதாவது சரி செய்யணுமா, செய்யலாக இவர் வச்சு செய்வாராங்க, மொகரக்கட்டையை பெறும் மொகரக்கட்டையை வச்சு செய்கிற மொகரக்கட்டையை அப்படியே அப்படியே சமூகத்துக்கு அப்படியே அறுத்து குமிச்சு விட்டாப்புல இவர் வந்து, ஏதாவது அவரை வந்து ஒரு காட்சியில் சிகரெட் வச்சுருந்தாலும் உடனே வந்து இவர் அப்படியே வச்சு செஞ்சிருவாரு. சரிப்பா துணாமுனா, ஒருவேளை சிகரெட் பிடிக்கிற காட்சியை பார்த்தா அவ்வளோ உனக்கு காண்டாகுதுனாக்கா ஏற்கனவே சொன்னது மாதிரி அஜித்துக்கு எதிராக நீ வீடியோ போட்டுட்டு அவர் புகைப்பிடிப்பதை எதிர்த்து வீடியோ போட்டு திரைப்படங்களில், அவர் சரக்கு போடுறதை எதிர்த்து நீ வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா, எனக்கு விஜய் வந்து இதுக்கு முன்னாடி குடிப்பது மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அந்த படத்தில். அப்போ முதல் இன்ட்ரடக்ஷன் சாங்கிலேயே பார்த்தீங்கன்னாக்கா குடிய பக்கத்தில் ஜேடி இருக்கும், ஜென்னா ஜாக் டேனியல்ஸ் பாட்டில் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு குடியை விடுறது மாதிரி ஒரு காட்சி இருக்கும்.
ஸோ இப்படி இப்படி குடிக்கிற ஒருத்தர் மோசமான ஒரு ஃப்ளாஷ்பேக் நல்லா குடிக்கிற ஒருத்தர் கடைசியாக கூடிய விடுவார் அதில். ஸோ அதுக்கு அந்த காட்சிக்கு குடி வேணும், அது குடி வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து சொல்கிறாப்புல, வேண்டாம் குடிச்சாக்க நாசமானு சொல்லிட்டு கடைசியாக ஒரு நல்லது சொல்கிறாப்புல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது வைக்கிறதுல மாற்றம் கிடையாது, அப்படி காமிச்சா தான் நீங்கள் குடியை விடுறதை காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை இந்த படத்தில் சிகரெட்டை விடுறது மாதிரி காட்சி இருந்தாக்கா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி இல்லைன்னு கூட வச்சுப்போமே, சிகரெட் அடிக்கிறத விடுங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு காட்சி அந்த அந்த படத்தில் ஒரு கருத்தை என்னென்னு வச்சுப்போமே, நீ முதல்ல வெளியில் போயிட்டு அஜித் அவர்களை விமர்சிச்சுட்டு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இங்கே வாண்டறேன். சரிப்பா, இந்த ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காப்புல, ஆண்டு பொறும் பொருடா, ஆண்டு பொறும் பொருடா, அந்த ஆர்கே சுரேஷ் இருக்காப்புல, இல்லை அந்த ஆருத்ரா கூட்டில் ஆட்டையை போட்டு தலைமுறைவாக இருக்காப்புல, இப்போ இந்த பொருளாதார குற்றப்புரிய போலீஸார் வேறு மறுபடியும் அது என்னென்னு தோண்டி எடுத்து மறுபடியும் தலைவனை வந்து கைது பண்ண போகிறாங்க. அப்புறம் பிஜேபியில் மலமாடு மலமாடுன்னு தெரிஞ்சிச்சுல, அது ரீசெண்டாக எங்கேயாவது பார்த்தீங்க? எங்கேயாவது நின்று மீட்டிங்கில் ஃபோட்டோ கிட்ட எடுத்து போட்டு எங்கேயாவது பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக? இல்லை இல்லை, ஏன்னா ஆண்ட பரம்பரையோட சேர்த்து அந்த பரம்பரையும் அமுக்க போகிறதாக கேள்வி, அதனால் எங்கேயோ போய் பதுங்கி கிடப்பதாக தகவல். சரி ஓகே, அது காவல்துறை பார்த்துக்கும், நமக்கு அது சம்மந்தம் இல்லை. அப்போ அந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுகிற ஆர்கே சுரேஷ் இருக்கு அப்படி இல்லைங்களா, அவர் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்மோக்கிங் சீன் வந்ததுக்கு அவ்வளோ கோவப்பட்டு வீடியோ போட்டு நான் செஞ்சிருவலான்னு சொல்கிறியே, ஆர்கே சுரேஷ் அப்படியே இந்த புக்கை இழுத்து இந்த மூக்கில் விடுவாப்புல கஞ்சாவை ஒரு படத்தில், அவருக்கு எதிராக எத்தனை வீடியோ போட்டேன் அந்த ஆர்கே சுரேஷுக்கு எதிராக? ஒரு நாளும் நீ வீடியோ போட மாட்டேன். ஏன் தெரியுமா, ஆர்கே சுரேஷோட அண்ணன் இந்த நாம் தமிழ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்காப்புல. ஸோ அவங்க ஆருத்ரா மூலியமாக அடிக்கிற படங்கள்லேருந்து அண்ணனுக்கு சில பல மேட்டர்கள் ஒதுங்கும், அதனால் ஆருத்ரா மேட்டரை பற்றியும் பேச மாட்டாங்க, அந்த ஆருத்ராவில் ஆட்டையை போட்ட ஆர்கே சுரேஷை பற்றியும் பேச மாட்டாங்க, ஆர்கே சுரேஷ் சினிமாவில் கஞ்சா அடிக்கிற சீனை பற்றியும் பேச மாட்டாங்க. ஆனால் பிஜேபியை ஹார்ட் கோராக எதிர்க்கிற பெரியார் அம்பேத்கரை படிங்கன்னு சொல்கிற விஜயம் மட்டும் இவங்க ஹார்ட் கோராக எதிர்ப்பாங்க. இது வந்து ஏதோ மாணவர்கள் நலன் சார்ந்து, இளைஞர்கள் நலன் சார்ந்து, அந்த விஜயனுடைய ரசிகர்கள் நலன் சார்ந்து நீ சொல்கிறேன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு ஏண்டா எல்லாரையுமே இடுமோடம் கருத்தி மாதிரி நினச்சிட்டேன் நீ? சரிப்பா, நீ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து லீக் பண்ணிடல, அவங்க கட்சியில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி திருச்சியில் உள்ள வினோத்துங்கிற ஒரு பையன் கூட, அவர் எம்பி கேண்டிடேட் அப்படி நாம் தமிழ் கட்சியிலேருந்து, அந்த பையன் பாவம் இருக்கிற காசுலேருந்து கட்சிக்கு செலவு பண்ணிட்டு கடைசியில் ஓட்டாண்டியாக அனுப்பிச்சு விட்டாங்க இந்த கட்சியிலேருந்து. அப்போ அவர் இந்த ஹூமாயுன்னு, அதான்ப்பா அந்த எலி மிச்ச வச்ச போலாம் எலுமிச்ச போலன்னு ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த கருத்தை சொன்னாப்லேயே ஒரு ஒரு கல்வியாளர் ஹூமாயூன், இவரோட அறிவே இந்த அளவுக்கு இருக்குனாக்கா இவர் ஒரு கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறாருனாக்கா சரி ஓகே, அது பர்சனல், அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ அந்த குடிக்கிறது மாதிரி வீடியோவை இந்த மாமா பையன் தான் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி வீடியோ எடுத்து வெளியில் போட்டான். இவன் மதன் ரவிச்சந்திரனை சொல்கிறான், ஐயோ எங்கே போனாலும் என்னடா எங்கே போனாலும் கேமரா வச்சுருக்கான், அங்கே போய் எங்கேயாவது வெளில போனோம்னாக்கா சரி உதறிட்டு ஒன்றுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு உதறி வேட்டி கட்டிட்டு கீழே உட்காந்தோம்னா பயமாக இருக்குது, எங்கேயாவது கீழே கேமரா வச்சு மதன் ரவிச்சந்திரன் உட்காந்துருக்கோம் ஒரே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோ போட்டான் மாமா பையில. அண்ணே உன் கட்சியில் உள்ளவன் தானே இந்த வினோத்துங்கிறவனும் நீ எவ்வளோ க்ளோஸ், அவன்கிட்ட நீ எவ்வளோ வாங்கி சாப்பிட்ருக்க, நீ எவ்வளோ க்ளோஸ் நீங்கள் ரெண்டு பேரும், அவன் உன்னை நம்பி தானே ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கான், அதாவது கட்சிக்கு நாலு பேர் ஒரு ரூமில் இருக்கும்பொழுது அப்படி பேசிக்கிறேன் சகஜம் தானே பேச, அதை போய் நீ அவன் அந்த பையனுக்கு தெரியாமல் வீடியோவை ஒழிச்சு வச்சு கேமரா ஒழிச்சு வச்சு வீடியோ எடுத்து அதை பப்ளிக்கில் ஷேர் பண்ணி விட்டு அந்த பையனை பழிவாங்கல கட்சி, ஏன்னா கட்சியிலேருந்து வளர்ந்து வர்றதா அப்படிலாம் எப்படியா காலி பண்ணியாகணும் அப்படிங்கிறத ஒரு வேலையை பார்த்துல, இது எவ்வளோ எச்சத்திரமான வேலை இல்லையாது. நீ வந்து மதன் ரவிச்சந்திரன் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, அதுக்காக மதன் ரவிச்சந்திரன் நல்லவர்னு நான் சொல்ல வரலப்பா, உடனடியாக நான் அப்படி சொன்னோடனே அங்கே நல்லவரும் ஸ்டாண்டுக்கு போயிடாதீங்க, அன்னைக்கு அவர் சொன்ன உனக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்பா நீ வினோத் குடிக்கிறது மாதிரி வீடியோ குடிக்கிற வீடியோ எடுத்து போட்டியா, அன்றைக்கு கூட சில பேர் உட்காந்து குடித்தாங்கல்ல சரக்கு, அந்த பக்கத்து ஹுமாயின் உட்காந்தாப்புல, இந்த பக்கம் இன்னும் சில பேர் உட்காந்தாங்க, அப்போ மற்ற சில பேர் குடித்தாங்களே அந்த வீடியோவெலாம் நீ ஏன் எடுத்து போடல, இந்த பக்கம் குடிச்சிக்கிட்டே பேசுகிறவங்க வீடியோலாம் வரவே இல்லையே, ஒருவேளை உனக்கு நீ குடிக்கிறது தம்மடிக்கிறதுலாம் அவ்வளோ சமூகத்துக்கு கேடு, நான் எல்லாரையும் திருத்தி ஆவேன்னாக்கா அன்றைக்கு மற்றவங்க குடித்தவங்க கூட எடுத்து போட வேண்டியதுனப்பா. அப்புறம் இந்த வெற்றிக்குமரன் ஒருத்தர் இருந்தார் மதுரைக்காரர், இந்த கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர், சமீபத்தில் அவர் எங்கேயும் கட்சி மீட்டிங்கில் அண்ணன் கூட நின்று எதுவும் இல்லை, ட்விட்டரில் சம்மந்தமாக நாம் தமிழ் கட்சி சம்மந்தமாக ஏதாவது பதிவுகள் போட்டு யாராவது பார்த்தீங்க? பார்க்கல, இல்லை நானும் பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது. அது ஏதோ அந்த இடைத்தேர்தல் அப்போ எங்கிட்டலேருந்தோ வெளிலேருந்து காசு வந்ததில் பிரிக்கிறதுல ஏதோ பிரச்சனை, அப்புறம் கொடைக்கானலில் ஏதோ இடம் வாங்கி அந்த இடத்த திரும்ப அண்ணனுக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் இந்த துணாமுனாவுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்குறதுல அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி அது என்னென்னு தெரியல, அது என்ன இருக்குது. அப்போ அந்த அவரை வெற்றிக்குமரன் தனியாக உட்காந்து குடிக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ உள்ளே வந்துச்சு, ஒரு லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டை குறுக்குறைய வச்சுட்டு உட்காந்துருப்பாரு சரக்கு பாட்டேனே, நல்ல சைடிஸ் வாங்கி வச்சுக்கலாம்னு, என்னென்னே நீ குடிக்க ஒரு சைடிஸ் நல்லாயிருக்கணும்னே, நல்லா அப்படி வாங்கி வச்சுக்கணும், ஒரு பீஃபு அண்ணன் பீஃப் சாப்பிட்றோன்னு தெரியலையே, சரி ஓகே ஒரு மட்டன்,
ஒரு அது என்ன இது உப்புக்கறி இல்லை உப்புக்கறி கூட வாங்கி வச்சுக்க மாட்டேன். அண்ணன் நான் நம்ம அண்ணன் சீமானை கேளு, அண்ணன் சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட சரக்கு சொல்லுவார், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர்கிட்ட கேளு. அந்த சரக்குக்கும் உப்புக்கறிக்கும் என்ன டேஸ்டாக இருக்கு தெரியுமா உனக்கு? ஏன்னா அண்ணன் அங்கே இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது ரூமில் இருக்கும் பொழுதுலாம் உப்புக்கறி தான் வாங்கி ஒரு குண்டா செஞ்சு அண்ணன் உப்புக்கறி அருமையாக செய்வாப்புல. அண்ணன் சீமான உப்புக்கறி செஞ்சு ஃபுல் சரக்கு ரூமை திறந்தோம்னாக்கா அப்படியே புல் புகையாக இருக்கும், புல் சரக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், உப்புக்கறி தான் கறி போட்டு அடிச்சிருவாப்புல உப்புக்கறியை, அவ்வளோ அம்புட்டு பிரமாதமாக செய்வாப்புல அண்ணன். அப்போ நீ என்னன்னாக்கா குக்கரு லேசுன்னு வச்சுக்கிட்டு உடல் கெட்டு போயிருந்த குடல் கெட்டு போயிருந்து சொல்கிறத கேளு. அப்புறம் ஏன்டா தூணாமலாடே மாமா பையில இந்த மேட்டர்லாம் தெரியுமா? இந்த உப்புக்கறி அண்ணன் சரக்கு போடுற மேட்ரு இதெல்லாம் தெரியாது. ஆமாம் நீலாம் கட்சிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே சீமான்னா யாருன்னு தெரியும். எனக்கெல்லாம் சீமான் சினிமாக்காரனாக இருக்கும் போதே தெரியும். நான்லாம் தனியாக பிடிச்சி நடக்கிறப்ப நீ இல்லை இல்லை சுண்டூரில் பிடிச்சி நடந்தாப்புலன்னு சொல்லுங்க. அதனால் மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா அண்ணன் என்ன சரக்கு போடுவாப்புல, என்ன மிக்ஸ் பண்ணுவாப்புல, என்ன சாப்பிடுவாப்புல அப்படிங்கிறது தெரியணும்னா அண்ணிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஆமாம் அண்ணினா எந்த அண்ணி வரும் உனக்கு குழப்பம் வரும். இது வேறு இதாப்பா நான் பர்சனலுக்குள்ளேயே போகிறது இல்லை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அப்படியே போயிடுது. சரி ஓகேப்பா, அது உனக்கு வேண்டாம்டா மாமா பையில துணமுனா அது உனக்கு சரமரன்னா அது ஓகே அதை விட்டுருவோம், லீவ் இட், இதான் பர்சனலுக்குள்ளே போகிறது. சரி ஓகே மேட்ருக்கு வந்துடும். இப்போ வெற்றிக்குமரன் உட்காந்து குடிச்சாப்புல இல்லை அந்த ஃபோட்டோ வந்துச்சு, அப்போ வெற்றிக்குமரன் கட்சிக்குள்ளேயே முக்கிய பொறுப்பாளர் இருக்கும்பொழுது இந்த வேலையை பண்ணாப்புல அவருக்கு எதிராக எந்திரம் முடிய போட்ட அல்லது கட்சியில் அந்த பொறுப்பில் நீக்கினீங்களா? இதை விட அண்ணனுடைய தான் நம்ம அண்ணன் சீமான யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு மது ஒருக்கணும் பழக்கம் இல்லை இருந்தாலும் அது சரி கொடுங்க அப்படின்னு வாங்கி ரெண்டு கக்கத்துலேயும் வச்சுக்கிட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். உனக்கு தெரியாது இல்லை, உனக்கு என்ன தான் தெரியும். சரி இப்போ அண்ணன் சீமான அவர்கள் எடுத்த படத்துக்கு வருவோம். பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் எடுத்தாருப்பா. அந்த படத்தில் அண்ணன் வடிவேலு அவர்களுக்கும் அந்த படத்தினுடைய கதாநாயகன் இளைய திலகம் பிரபு அவர்களுக்குமான ஒரு காட்சி கிச்சா பிச்சா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும். அந்த மோட்டரை சரி பண்ணுற காட்சி அதில் வடிவேல் சொல்லுவாப்புல இந்த மோட்டரை நானே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இவர் சொல்லுவாப்புல இளையத்திலகம் பிரபு சொல்லுவாப்புல, டே கிச்சா இந்த மோட்டரை மட்டும் நீ சரி பண்ணிட்டேன் வையே, இன்னைக்கு நீ குடிக்கிற சாராய ஏன் செலவுடா அப்படின்னு பாப்புல. இது ஒரு ஹீரோ ஒரு காமெடியன் அந்த இதை முடிச்சுட்டா அந்த டாஸ்கை முடிச்சுட்டாப்புனாக்கா அவர் குடிக்கிற முழு சாராய செலவும் என்னுடையது அப்படின்னு ஒரு ஹீரோ அந்த குடிக்கிறத ப்ரமோட் பண்ணுறாப்புல அந்த படத்தில். வாய வேண்டிய எங்கே வச்சுருந்த சரி அப்போ அண்ணன் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம், இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அந்த படம் ஒன்றும் இருக்கு, ஒருவேளை அந்த படத்தில் நான் தெரியாமல் காட்சியை வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லு. நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல ஏன் உதயநிதியே சொல்கிறாப்பிலி அந்த ஏழாம் அறிவு படத்தில் ஒரு காட்சி ரிசர்வேஷனுக்கு எதிரான ஒரு டைலாக் அந்த படத்தில் இருந்துருச்சு, அதை சூர்யா அவர்கள் பார்த்துட்டு திரும்ப எனக்கு கூப்பிட்டு சொன்னார் அது அந்த காட்சி அந்த டைலாக் வரக்கூடாது ரொம்ப தப்பான டைலாக்னு சூர்யா கூப்பிட்டு சொன்னார். ஆனால் எனக்கு வந்து அப்போ அவ்வளவோ அது சம்மந்தமான புரிதல் இல்லை அந்த சமயத்தில், அதனால் நான் வச்சுருக்கேன் வச்சுட்டேன் அது வைத்திருக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறை நான் செஞ்சிட்டேன் முன்னாடி அப்படின்னு இப்போ வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல அவருக்கு, இது சொன்னோம்னா இந்த கட்டை எடுத்து போடுவாங்களே பாருங்கள், அவர் அமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு அவருக்கே வந்து ஏழாம் அறிவு படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கும்பொழுது அவருக்கே இதை பற்றின புரிதல் இல்லாமல் தானே இருந்திருக்காரு, அப்போ இப்போயாவது புரிதல் வந்துட்டா இல்லைன்னா ஒரு கிண்டல் கேள்வி பண்ணுவாங்களே, அப்போ இத்தனை 30 வயசு தாண்டியுமா அவர் இந்த புரிதல் இல்லாமல் இருந்திருக்குன்னு திரும்ப அது ஒரு வாத பொருள் ஆக்குவாங்களா அவர் நினைக்கல, தான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் இப்போ நான் திருத்திக்கிட்டேன் இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த தவறையை நான் மக்கள் மத்தியில் ஒத்துக்கணும் நாமளும் தவறை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது ஒத்துக்கணுங்கிறது இது மனிதத்தன்மை, இதுதான் அறம் சார்ந்த செயல், ஒரு மனுஷனாக தான் செய்வான் அது யாராவது தருமே. அப்போ சீமான் மனுஷனாக இருந்தாக்கா சொல்ல சொல்லு அந்த காட்சியை நான் வச்சிருக்க கூடாது, சரக்கு அந்த சாராயத்தை வாங்கி கொடுக்குறோம் சாராயத்தை ப்ரொமோட் பண்ணுற வழியை நான் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்ல சொல்லு, அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு, வீடியோ போடலனாக்கா பெரிய பருப்பு மசுறு மாதிரி வந்து விஜய் வந்து சிலிண்டர் அடித்த உடனே படத்தை அவர் செய்யணுனாக்கா நாங்கள் வச்சு செஞ்சிருவோங்கிற முகரைகளை பரும் முகரைகளை வச்சு செய்கிறார் அவங்க வச்சு இல்லைல்ல அவன் சொல்கிற ஒரு வகையில் சரியான ஸ்டேட்மெண்ட் தான் அது, ஆனால் வாயில் வச்சு செய்ய ஆரம்பித்தான்னா வீடியோ சொல்கிறாங்க வீடியோ சொல்கிறேன் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் தொழில் சுத்தங்க தொழில் சுத்தம் அவன்கிட்ட உள்ள ரொம்ப முக்கியமான பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா அந்த தொழில் சுத்தம் இருக்கு இல்லைங்களா அது கேப்பா எடிட்டரு நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன சம்மந்தம் இல்லாமல் விஜய் வரதாஜோடைய இந்த படத்தோடைய போஸ்டர் கொண்டாந்து குறுக்க போட்டினாக்கா இது வேறு மாதிரி எடுத்துக்கும் இல்லை அவர் அவர் விஜய் நம்ம விஜயனனுடைய பயங்கர ஃபேன் அவர், இந்த படம் குறிப்பாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இடையில எப்பயாவது சம்மந்தம் இல்லாமல் போட்டுட்ருவோம்ல, நீங்கள் இதையும் இந்த கனெக்டிங் இந்த டாட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிடாதீங்க. ஆனால் மாமா பையில தொழில் சுத்தம் தானே தொழில் சுத்தம்